சுஜி நான் சொல்றேன் நல்லா இருக்கும்னு பாருங்க தெரியாது சொல்லுங்க சும்மா அந்த வேர்க்கல லைட்டா தட்டி போட்டு அந்த இது போட்டு வதக்குவீங்கல்ல அதுக்கு சொல்லிட்டு வேர்க்கலையும் போட்டு வதக்கிட போட்டுருங்க ஃபுல்லா போடணுமா போட்டுட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகு வேக உடைச்சு போட்டுருங்க உடைச்சு போடணும் அத ரொம்ப பவுடர் மாதிரி ஆகாதீங்க புரிஞ்சிருச்சு அரை குறையா இது பண்ணிட்டு வறுத்துட்டு தேங்காய் போ தேங்காய் போடுங்கம்மா தேங்காய் அந்த டேஸ்ட் பீன்ஸ் டேஸ்ட் சேரும்போது ஒரு டேஸ்ட் வரும்னு நினைக்கிறேன் மூணு சேர்ந்து வேற லெவல்ல சமைக்கிறோம் நீங்க உங்களுக்கு ஆசை இருக்கா அது குக் பண்றதுல இல்ல சும்மா ஜாலியா எனக்கு டேஸ்ட்ல இந்த மாதிரி பண்ணுவேன் நான் அது ஒரு ஆக்டர் ரொம்ப முக்கியமான வேலையும் கூட யூ ஷுட் நோ காம்பினேஷன் ஆஃப் டேஸ்ட் யூ ஷுட் நோ இந்த மாதிரி எதாவது தோணும் அப்பப்போ நான் ஆஃபீஸில் என் ஆளுங்கிட்ட எதாவது பண்ண சொல்லுவேன் நான் இந்த மாதிரி திடீர்னு எதாவது மிக்ஸ் பண்ணுவேன் ஒரு நாள் கரும்பு ஜூஸ் வாங்கி சூடு பண்ணி குடித்தோம் நல்லா இருந்தது இந்த மாதிரி எதையாவது ஒன்று பண்ணுவேன் நான் ஜோயா நீங்கள் டயட்டுன்னு சொன்னாங்க ஜோயா இவங்க தான் சொன்னாங்க நிஜமா போய்யாமா சொல்லு எவ்வளவு ஹெல்த்தி ஹெல்த்தியா என்ன சாப்பிடுறேன்னு கேட்டார் அண்ணா நான் இல்ல நான் இப்ப ஃபுட் போஷன் அடிச்சு நேத்து நைட் அம்மா நீ டைரக்டான்னு கேட்டாரு நீ ஃபுட் போஷன் அம்மா அவர் சொன்னாருமா நான் டயட்னா கேட்டேன் இல்லம்மா சாரி அது பரவாயில்ல நீ டைரக்டர் எஸ் எஸ் சார் ஐ அம் எ டைரக்டர் ஆஃப் ஃபிலிம் மேக்கர் இன் மலையாளம் ஆக்சுவலி ஐ டிட் லைக் 8 ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஐ டிட் மை ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் ஃபிலிம் ஓகே அப்படியே படம் பண்ணிட்டீங்களா ஆமா இப்போ ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஃபீச்சர் ஃபிலிம் ஃபீச்சர் ஃபிலிம் சொல்றீங்க ஆமா ஃபீச்சர் ஃபிலிம் இந்த புள்ளைய அது பண்ணிருக்கன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்கா சார் புதுசா தான கதை மூஞ்சிருக்கானே இல்ல இது பேக் மாதிரி இருப்பாளா அதனால சொல்றேன் சார் பாருங்க ஃபேமிலி ஆக்டிங் கதை படத்து விட்டு படுத்துற பேர் இந்த பொண்ண போய் லூஸ்ன்றீங்க ஆமா கேளு இல்ல இங்க கரெக்ட் நான் உங்களுக்கு இல்ல இந்த மொமெண்ட் வரைக்கும் நாங்க இத பார்த்ததே இல்ல உங்களோட இந்த சைடே எங்களுக்கு தெரியாது அவங்க அது வந்து அது பெரிய ஷோ ஆஃப் பண்ணல இல்ல இப்போ நீங்கள் அவங்க ஷோ ஆஃப் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்திருக்காது நீங்கள் இவ்வளோ தூரம் பழகிறீங்க ஜாலியாக பண்ண பேச முடியாது உங்களுக்கு ஸ்பேஸே இருக்காதுல்ல ஜோயா ஒன்றை தான் புகழ்றாங்க உங்களுக்கு இவ்வளோ நீங்கள் ஜாலியாக பேச மாட்டீங்களே நானும் உங்களுக்கு ஸ்பேஸ் தரேன் நீங்கள் என்ன தரீங்க ஆனால் ஒரு இடத்துல உட்காந்து பேசணும் அந்த மாதிரி அந்த பொண்ணு உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குது means a lot to me means a lot no, to me no you don't care about these things you just keep making films and you are perfectly all right thank you so much wow unnale ulaga agachu yela timing la enna lyric eduthu andha ponnu oh it's good do you love acting or doing cinematography or cinematography any job in cinema plata o plomo plata கவலையை போடாம நாக்க நீட்டி நக்கி ஆகாண்டு சொன்னா சூப்பராக அந்த ஸ்பைஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த டேஸ்ட் சிம்பிள் டிஷ் தான் ஆனால் வந்து சிறப்பாக இருக்கு இப்போ நிறைய சீஸாக இருக்குது ஆ எடுத்து வாயில் போட்டுக்கோ How's it, baby? என் பெத்த தாய ஓவர் டேக் பண்ணிட்டீங்க அம்மா நல்லா எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சார் அந்த படத்துல அது நீங்க வந்து இந்த மணியை தான் சொல்வீங்க ஆனா அது என் பேரு நான் எடுத்துக்கிறேன் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க சார் எவ்ரிபடி சத்ரங்க விட்டு லக் சொல்லுங்க சார் பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அவ்வளவுதான் ராஜினாமா பண்றேன் என்னோட ஷோ அவ்வளவுதான் என் கடமை முடிஞ்சு தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ சார் என்ன கத்திரிக்கா குழம்பு சிக்கன் ஆம்லெட் அண்ட் பீன்ஸ் பொரியல் ஸோ இந்த சமையல முதல் முறையா குக் வித் கோமாளில விஜய் சேதுபதி அண்ணா சமைச்சிருக்காரு ஓகே நான் நீங்க டேஸ்ட் பண்ணலாம் அண்ணா அண்ணா சாதத்துல அதுவும் இதுவும் ஆம்லெட் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க எங்க தார் மாறி அண்ணா சாப்பிட முடியாது
இப்படி ஒருத்தர் உட்காந்து இப்படி சாப்பிடும் போது மன நிறைவா இருக்கு சார். மனசு அவ்வளவு நிறைவா இருக்கு உங்களை அப்படி பார்க்கும் போது. ஒரு மகாராஜாக்கு சர்வ் பண்ணிட்டு நாங்களா நின்னாங்க. நிஜமாவே ரொம்ப அழகா அற்புதமா நான் சிக்கன் வந்து ரெசிபி நான் சொல்லியிருக்கேன். ஆனால் ரொம்ப அழகா அளவோடு போட்டது. ஐயோ என்னடா கரம் மசாலா போட்டிங்கன்னே நான் வருத்தப்பட்டேன். ஆனால் அது வந்து ஒரு அப்படி அழகாக உட்காந்துருச்சு. பீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து குழம்பு வந்து பிரமாதம். என்ன கத்திரிக்காய் பிரியங்கா, என்ன கத்திரிக்காய் பிரியங்கா, எங்க காதல என்ன கத்திரிக்காய் பிரியங்கா, எவ்வளவு கத்துக்கிட்டு சமைச்சிருக்காங்க. என்ன கத்துனாலும் பிரியங்கா சூப்பர். இது வல்லவா பண்ணி இது நல்லா இருக்கே சூப்பர். நான் நான் இந்த ஷோக்கு வரும்போது நான் போய் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்தது. ஏன்னா நீங்கள்லாம் வந்து ஒரு ஒரு ஜோனில் செட் ஆகி உங்களுக்கு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா. என்னால் ஏலியன் தானே நாங்கள் இந்த ஷோக்கு பழக்கம் இல்லையில. ஒரு ஷோவில் அவங்களோட சேர்த்து கோப்பப் பண்ணாமல் அந்த ஷோவில் இருந்தால் தத்தி மாதிரி இருக்கும். ஸ்டூப்பிடாக தெரியும் வெளியே. ஆனால் இந்த எனர்ஜி, இந்த லவ்வு, உங்கள் பிஹேவியரு, நீங்கள் சமைச்சது, எவ்ரி திங் ஸோ க்யூட். ஏன்னா கிண்டர் கார்டில் வந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஏதோ இட் வாஸ் ஸோ இன்னசென்ஸ் அண்ட் இட் வாஸ் ஸோ ப்யூர். ரொம்ப நல்லா இருந்தது. எவ்வளோ பெரிய வாக்கியமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கதையாக இருந்தாலும், கவிதையாக இருந்தாலும், வாழ்க்கையாக இருந்தாலும், அது அழகாக முடியும் போது தான் அது ஞாபகத்தில் இருக்கும். அது இந்த சாப்பாட்டில் முடிஞ்சது பெரும் சந்தோஷம். ஹாப்பி. ஓகே, ஸோ இந்த வீக் ஒரு செலிப்ரேஷன் வீக் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அது ரியல் செலிப்ரேஷனாக வந்து மாத்துறது மகாராஜா மூவி டீம் தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஸோ நீங்கள் வந்து எங்கள் என்டர்டைன் பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லா டேபிளுக்கு போய் நிறையா கைட் பண்ணிங்க, எல்லாத்தையும் என்டர்டைன் பண்ணிங்க. அண்ட் உங்களுக்கு வந்து சமைச்சு இப்படி வச்சு நீங்கள் அதை சாப்பிட்டு அதை நாங்கள் பார்த்து ரசித்து வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் மகாராஜா மூவி. அண்ட் விஜய் சேதுபதியானா உங்களோட மூவிஸ் வந்து ஆக்சுவலி கவலையில் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அதனால் பெருசாக வரும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன், ஜாலியாக பார்த்த ஒரு என்டர்டைனர். ஸோ இது மாதிரி நிறைய பரிமாணங்கள் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. இது உங்களுடைய 50th மூவி மகாராஜா மூவி. இன்னும் நிறையா நிறையா மூவிஸ் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும், நாங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்.